நம்மள மாதிரி இன்னொரு உலகம் இருக்குது, நம்மள மாதிரியே மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இதில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு கதையை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் இந்த கதையில் இன்னொரு உலகத்தில் இருந்து வந்த மனுஷங்களை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. பட் அந்த உலகத்தை பார்த்துருக்க மாட்டோம் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் இன்னொரு உலகத்தையே பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அந்த மாதிரி என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனதர் இயர்த் அப்படின்ற படம் தான். இந்த படம் 2011 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு 17 வயசாகுது. அப்போது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அதாவது MIT காலேஜில் வந்துட்டு இவங்களுக்கு பிளேஸ் கிடைக்குது. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் நல்லா குடிச்சிட்டு டிரைவ் பண்ணுறாங்க. அதுவும் அப்போது அந்த டைமில் FM வந்துட்டு வானத்தை பார்த்தா இன்னொரு கிரகம் தெரியும் அப்படின்னு சொல்ல இவளும் பார்க்கறா. அந்த டைம்ல தான் ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அதுவும் அதுல வந்துட்டு ஒரு பிரெக்னன்ட் லேடி, அப்பா, பையன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஃபேமிலியா வராங்க. இவங்க வந்துட்டு சிரித்து பேசிக்கிட்டே க்ரீன் சிக்னல் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வானத்தையே பார்த்துட்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்த காரை வந்துட்டு இடிச்சிட்றாங்க. அது 10 அடி தூரம் போயிட்டு ரொம்பவே நின்றுது. அதுக்கப்புறமா போதை தெளிஞ்சு எஞ்சி பார்த்தா அந்த ஃபேமிலி ரொம்பவே அடிபட்டிருக்காங்க. அதுவும் அந்த காரில் இருந்த ஒரு குட்டி பையன் வெளியில் வந்து விழுந்து இறந்துட்டான். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடியும் இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது. இந்த சீனுக்கு அப்புறமா 4 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு 4 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு அன்னைக்கு தான் வெளியில் வராங்க ஹீரோயின். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினோட ரூம்லையே அடைஞ்சு கிடக்கிறாங்க. ஜன்னலை பார்த்தா இன்னொரு உலகம் தெரியுது. அப்போது அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு US இருக்க ஒரு கவர்மெண்ட்டு 2வது உலகத்தில் மனுஷங்களை அனுப்புறதுக்காக ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு இடம் காலியாக இருக்குது. அதுவும் அதுக்காக ஒரு போட்டி கூட வைக்கிறாங்க. என்ன போட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு வந்துட்டு எஸ்ஏ ரைட் பண்ணுமா. அதுவும் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இன்னொரு உலகத்துக்கு போகிறீங்கல்ல, எதுக்காக போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஏவை நம்ம ரைட் பண்ணணுமா. ஹீரோயின் வந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க எழுதுறதுக்கு, ஆனால் அவங்களால எழுத முடியலை. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் மூலமாக ஸ்கூலில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் போகும்போது அந்த உலகத்தை கண்டுபிடிச்ச 4வது நாள் கொண்டாடப்படுது. அந்த நாளை வந்துட்டு தான் ஹீரோயினுக்கு மறக்க முடியாதாச்சே, அதனால் அவங்களால மறக்கவே முடியலை. அதனால் அந்த ஆக்சிடெண்ட்டான அந்த இடத்துக்கு போகிறா. அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த உயிர் புழைச்சாரில் அந்த அப்பா, அவங்க ரொம்ப நாளாக கோமாவில் இருந்துட்டு அந்த நாளில் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டான இடத்துலையே ஒரு புக்கேவை வச்சுட்டு அண்ட் ஒரு பொம்மையும் வச்சுட்டு போகிறாரு. யார் இவர் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கார்லேருந்து தப்பிச்சாரில் அவர் தான் இவர். இவர் ஏற்கனவே ஒரு மியூசிக் வாசிக்கிறவரா. அதுவும் ரொம்ப நாளாக கோமாவில் இருந்து இப்போதான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளில வந்திருக்காரு. இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பட் அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட எதுவுமே பேச முடியாமல் வெளியில் வந்துடுறா. வெளியில் வந்த அவ என்ன பஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே கலட்டி போட்டுட்டு அங்கே விழுற அவ்வளோ பணியில் தண்டவாளத்தில் போய் படுத்துக்கிறா, சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே இருக்க எல்லாருமே அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகிறா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறமா அவளோட ஸ்கூல்மேட் ஒருத்தரை பார்க்குறாங்க. அதுவும் அந்த பையன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வாழ்க்கையை ரொம்பவே அழகாக வாழ்ந்துட்டுருக்கான். அப்போது என்னை பற்றி நீ எல்லாமே கேட்டுட்ட, உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்ற போது இவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான், நம்ம படித்த ஸ்கூலில் இன்னும் கிளீனராக தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே அவள் போயிடுறா. இந்த ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அந்த ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கிளீனிங் ஒர்க் பண்ணேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு எங்களுக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. பட் அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறமா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் ரொம்பவே குடிச்சிட்ருக்காருல, அதனால் வீடெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கேவலமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்க பொருள் அட்ஜஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணு, நாளையிலேருந்து உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் இவ பண்ண கிளீனிங் ஒர்க் எல்லாமே அவருக்கு பிடிச்சு போக வாரத்தில் ஒரு நாள் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போ, நான் உனக்கு அதுக்காக பே கூட பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் இவர் யோசிச்சுக்கிட்டே வெளியில் போயிடுறா.
திரும்பி ஹீரோயினோட வீட்டில் பார்த்தா ஒரே செலிப்ரேஷன் மூடில் எல்லாருமே இருக்காங்க. அதுவும் தம்பிக்கு வந்துட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் கிடைக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பட் இவளுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸர் கிட்டே நம்ம எல்லா உண்மையும் சொல்லி சாரி கேட்கணும் அதனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவ கஷ்டத்தில் இருக்கா. பட் அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் பணம்லாம் கொடுக்க வேண்டாம், நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன்லாம் பண்ணிட்டுருக்கா. பட் அவர் ஆனால் இவ க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேஷ் தராமல் செக்காகவே கொடுக்குறாரு. அந்த செக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ எல்லாரும் இவங்க வீட்டில் வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போது அதில் வந்துட்டு ரெண்டாவது உலகத்தில் இருக்கவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லைவில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அப்போது எங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லேருந்து ஒரு குரல் வருது. அது வந்துட்டு கலிஃபோர்னியாவில் இருக்க சேம் பிளேஸ், அதே பிளேஸில் தான் அவங்க ஆப்போசிட்டில் ரெண்டாவது உலகத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, அப்போ இங்கே நடக்கிற சம்பவங்களும் அங்கே அப்படியே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கிறது அங்கே நடக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 4 வருஷத்துக்கு பின்னாடியோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. பட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே சுற்றுறதை விட அங்கே வந்துட்டு லேட்டாக தான் இந்த உலகம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. அப்போது அந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு வானியல் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துட்டு மறுபடியும் அதிகமாகுது. அப்போது ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம், அதுக்கப்புறமா அப்புறம் அங்கே செஞ்சு வச்ச டெலஸ்கோப் இருக்குல்ல, அதை வச்சுட்டு மறுபடியும் வானத்தை பார்க்குறா. அதில் ரெண்டாவது உலகத்தில் இருக்க பீச்சு, அதுவும் அங்கே பறந்துட்டுருக்க பறவைங்க எல்லாமே தெரியுது. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் வந்துட்டு லஞ்ச் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சில கேம்ஸை கூட சொல்லித்தராரு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் கேஷை தராமல் ஒரு செக்கை கொடுத்துட்றாரு. கிளம்பும் போது தான் தெரியும் அவகிட்ட கார் இல்லை அப்படின்னு. கார்லேயே உன்னை வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் வர விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவளோட வீட்லேயே கொண்டு போய் அவர் விட்டுடுறாரு. ஆனால் இதுக்கு நடுவில் பல விஷயங்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அப்போது இவளை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது இவ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்படியே டாப்பிக்கை வந்துட்டு மாற்றிட்டு, நீங்கள் ரெண்டாவது உலகத்துக்கு போனால் அவங்களோட காப்பியை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது அவர் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. அதே மாதிரி நீ என்ன சொல்லுவ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அந்த ப்ரொஃபஸர் கேட்கும்போது, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா வீட்டில் போய் விட்டுறாரு. மறுபடியும் அடுத்த வாரம் வேலை செய்கிறதுக்காக ப்ரொஃபஸர் வீட்டுக்கு ஹீரோயின் போகிறா. போனப்போ அவருக்கு வந்துட்டு ரொம்பவே தலைவலிக்குது. அதுவும் நீ வந்துட்டு விவரமான பொண்ணாக இருக்கே, ஏன் இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவள் எதுவுமே பேசாமல் போயிடுறா. அதுவும் கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஸ்வெட்டர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்வெட்டர் வந்துட்டு அவங்களோட ஞாபகமாக வச்சுருக்காரு. ஆனால் அதை எடுத்து இவள் வந்துட்டு துவைச்சிட்றா. அதுக்கப்புறமா இவருக்கு செம கோபம் வந்து, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அனுப்பின கம்பெனியில் கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரி பொண்ணு எங்கள் டீமில் வேலை செய்யவே இல்லையே அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் கொடுத்த செக்கை கூட இன்னும் அந்த பொண்ணு போடவே இல்லை. எனக்காக எதுக்கு இவ்வளோ வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போது மறுபடியும் அந்த பொண்ணோட வீட்டில் போய் பார்க்கும்போது, நீ எனக்கு பாவம் பார்த்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சமாதானமாக அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் மியூசிக் கூட வாசிக்கிறாரு. அதுவும் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறாரு. அப்போது அந்த டைமில் தான் இவளுக்கு மியூசிக்லேயும் ஒரு ஆர்வம் வந்துடுது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிச்சாங்க. அண்ட் கொஞ்ச நாளில் இவளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே ஒரு தாத்தாவை பார்க்குறா. அப்போ தாத்தாவை பார்த்ததுக்கப்புறமா அவரே வந்துட்டு அவருடைய கண்ணை குத்திக்கிறது அண்ட் காதை வந்துட்டு கேட்காம செய்யுது அப்படின்றத அவரே பண்ணிக்கிறாரு. அப்போது நீங்கள் வந்துட்டு ஏதாவது செஞ்சீங்களா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அந்த தாத்தாவும் ஆமாம் அப்படின்னு சொல்ல, உங்களை நீங்களே வந்துட்டு மன்னிக்க பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவளும் அதை வந்துட்டு தன்னோட வாழ்க்கையில் ஃபார்முலாவாக அதை யூஸ் பண்ணுறா. அப்போது நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போகும்போது அவர் வந்துட்டு பியானோ வாசிச்சிட்ருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போது அந்த ஒரு சந்தோஷத்தில் இவன் நடந்த எல்லா உண்மையுமே, அதாவது ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த ஆக்சிடெண்ட்டை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட. அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு ரொம்ப கோபமாக கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இவளுக்கு என்ன பண்ணுறதே அப்படின்னே தெரியல. அப்புறம் வெளியில் வந்துடுறா. அப்போ அவள் வீட்டுக்கு போகிறா. அப்போது டிவியில் வந்துட்டு ஒரு பாப்புலரான வானியல் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புரோக்கன் மிரர் தியரி அப்படின்ற ஒரு தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அதில் கண்ணாடி மாதிரி தான் இன்னொரு உலகமும் இருக்கும், அதுவும் இந்த உலகத்தை விட அந்த உலகம் வந்துட்டு லேட்டாக தான் நடக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு. அதுவும் சில சம்பவங்கள் வந்துட்டு முன்ன பின்ன இருக்கலாம், நடக்காமல் கூட போகலாம் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு.
இந்த விஷயத்தை எல்லாமே கேட்டுட்டு அந்த ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் ப்ரொஃபசர் வீட்டுக்கு போறா. பட் அவர் வந்துட்டு கதவு ஓபன் பண்ணல, அதனால ஜன்னல் வழியா இவ வந்துட்டு உள்ள போயிடுறா. உள்ள போன உடனே அந்த ப்ரொஃபசர் வந்துட்டு இவளோட கழுத்தை நெரிச்சு கொள்றாரு. அண்ட் கடைசி நிமிஷத்துல வந்துட்டு பொழைச்சிப்போ அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. அப்போ அவர் சொல்றா, நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா மறுபடியும் உங்களோட ஒய்ஃபையும் உங்களோட குழந்தையும் காப்பாத்தலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிடைச்ச டிக்கெட்டை அவர்கிட்டயே கொடுத்துட்டு போயிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இவ கிளீனராகவே அங்கே ஒர்க் பண்ணுறா அந்த ஸ்கூலில். அண்ட் அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு வானியல் ஆராய்ச்சியாளர் அதை இருக்காங்கல்ல, அதில் போகிறதுக்காக இவர் வந்துட்டு டிவியில் ஒரு இன்டர்வியூக்கு வராங்க. இப்படி அந்த கதை வந்துட்டு நகர ஆரம்பிக்குது. ஆனால் இவ போகிற இடத்துல இவளுக்கு பின்னாடியே, அதாவது 4 மாதத்துக்கு அப்புறம் இவளுக்கு பின்னாடியே யாரோ வர மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா இவ்வளோ மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு உலகம் இருந்துச்சுல்ல அதுலேருந்து இந்த உலகத்துக்கு வந்த பொண்ணு தான் அவங்க. பட் இதோட வந்துட்டு இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. பட் இதனுடைய எண்டிங் வந்துட்டு நம்மக்கிட்டே கொடுத்துட்டாரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன மாதிரியான எண்டிங் இருக்கும் அப்படின்னு நாமளே கொஞ்சம் யூகிச்சுக்க வேண்டியது தான். என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு இங்கே வந்துடுறா இல்லையா, அப்போ இதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. அதே மாதிரி இவ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இனிமேல் இவர் தான் அந்த ப்ரொஃபஸர் அங்கே போயிட்டார்ல, இதுக்கு மேலே எப்படி அவங்களோட குடும்பத்தை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறது தான். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.